சாப்பிட்டீங்களா வல்லவன் மரச்சக்க எண்ணெயில சமைச்சு சாப்பிட்டு பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மூன்றாம் கட்ட கிளினிக்கல் ட்ரையல் தான் அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து நோய் எதிர்ப்பாட்டில் உருவாக்குறது கண்டுபிடிக்க முடியும் அப்போ அதனுடைய முடிவுகளே வெளியிடாம அந்த பரிசோதனை என்னதான் நடச்சு தெரியாம எப்படி வந்து தடுப்பூசி நடைமுறை கொண்டு வர்றது நிரூபண மாணவற்றை தான் மக்கள் மத்தியில் பயன்பாட்டை கொண்டு வரணும்னு முடிய இது செய்யும் இது வந்து தடுக்கும் இந்த உள்நாட்டிலே தயாரிப்பு மேக் இன் இந்தியா மருந்து உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் இருக்கு ஆராய்ச்சியில் முன்னணியில் இருக்கு அப்படிலாம் சொல்றதுக்கு மோடி அரசாங்கம் துளி கூட சம்மந்தமே கிடையாது அது கொண்டாடவே முடியாது அதுக்கு அதுக்கு அதற்கான உரிமை அவங்க கோரவே முடியாது இந்தியாவுக்கு கொரோனா வரல ஆனா கொரோனா வர்றதுக்கு முன்னாலே ஹோமியோபதி மருந்து வந்து கொரோனாவை தடுக்கும் கொரோனா கூட கூடப்படுதுன்னு அறிவிச்சாங்க அப்ப இதெல்லாம் தவறான ஒரு போக்கு அது இந்தியாவில் இனிமேல் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக தான் தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படும் தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கின்றன பன்னாட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிக்கின்றன ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க பாப்போம் மோடி அவர்கள் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் வந்து வரக்கூடிய ஜனவரி 16 தேதி கொரோனாவுக்கான தடுப்பூசியானது வந்து போடப்பட இருக்கு குறிப்பாக தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து மதுரையில் வந்து தொடங்க இருக்காரு அப்படிங்கிறமான செய்திகள்லாம் வந்திருக்கு இந்தியாவில் பாரத் பயோடெக் மற்றும் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இந்த இரண்டு நிறுவனங்களும் வந்து இந்த கொரோனா தடுப்பூசிக்கான மருந்துகளை வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துட்டுருக்கு இதில் பல்வேறு கேள்விகள் வந்து எதிர்கட்சிகள் வந்து எழுப்பியிருக்காங்க சரியான முறையில் வந்து இந்த பரிசோதனைகள் கிளினிக்கல் ட்ரையல் வந்து நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முக்கியமாக வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய எம்பியாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசனும் வந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தார் இது மற்ற நாடுகளில் கொரோனாக்கான தடுப்பூசிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து போடுறதுக்கான வேலைகள் தொடங்கிருச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவில் முதல் கட்டமாக முதல் முறையாக வந்து ஜனவரி 16 தேதி இந்த தடுப்பூசி வந்து போடப்பட இருக்கு நம்மக்கிட்ட வந்து பல்வேறு கேள்விகள் இருக்கு நம்ம கூட வந்து சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தினுடைய திரு ரவீந்திரநாத் இருக்காரு நம்மக்கிட்ட பல்வேறு கேள்விகள் நம்ம முன்வைக்கிறதுக்கு வாங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் ஆக போகுது மார்ச் வந்தால் இந்தியாவில் கொரோனா இந்த பாதிப்பு வந்து மற்ற நாடுகள் வந்து அந்த குறிப்பிட்ட கால நேரத்திற்கு அடிப்படையில் வந்து கொரோனாக்கான தடுப்பூசிகள் வந்து கொண்டு வந்து அதுக்கான பயன்பாட்டையும் கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில் வந்து 16 தேதி தொடங்கிருக்கு ரொம்ப முன்கூட்டியே இந்தியா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இன்றைக்கு வந்து தடுப்பூசி தேவையில்லை என்று யாரும் சொல்லவில்லை கொரோனா தடுப்பு தடுப்பூசி அவசியம் தடுப்பூசி மூலமாக தான் கொரோனாவே வெற்றி கொள்ள முடியும் இல்லை மாற்று கருத்து கிடையாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு நாடுகளில் கொரோனா தடுப்பூசி இன்றைக்கி வந்து பயன்பாட்டு வந்திருக்கு அது அவசர பயன்பாட்டு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த அவசர பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த பொழுது அவர்கள் வந்து மூன்றாம் கட்ட பரிசோதனை முடித்த பிறகு அந்த முடிவுகளை வெளிப்படை திறமையாக அறிவித்த பிறகு தான் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே அந்த மூன்றாம் கட்ட பரிசோதனை தான் முக்கியமாக அந்த தடுப்பூசி எத்தகைய ஆற்றலோடு செயல்படுகிறது அது வந்து எவ்வளவு நோய் தடுப்பு திறனோடு இருக்கிறது என்பதெல்லாம் தெரிய வரும் அப்போ வந்து ஒரு அறிவியல் கோட்பாடு என்ன ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லை ஒரு மருந்துடைய கண்டுபிடிப்பு அது வந்து சரியான மருந்தா சரியான கோட்பாடா அது உண்மையா என்பது எப்போ தெரியும்னாக்க நடைமுறையில் தான் தெரியும் ப்ராக்டிஸில் தான் தெரியும் அப்போ வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க அது நடைமுறையில் உரிய பாதுகாப்பானதாக இருக்கிறது எந்த பாதிப்பை உருவாக்கவில்லை அதே போல் நோய் எதிர்ப்பாட்டிலையும் போதிய அளவு உருவாக்குறது என்பதை நிறுவனம் செய்யணும் அதுக்கு நிறுவனம் செய்யறதுக்காக தான் கிளினிக்கல் ட்ரையல் வச்சுருக்கோம் இப்போ மூன்றாம் கட்ட கிளினிக்கல் ட்ரையலில் தான் அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து நோய் எதிர்ப்பாட்டில் உருவாக்குறது கண்டுபிடிக்க முடியும் அப்போ அதனுடைய முடிவுகளே வெளியிடாமல் அந்த பரிசோதனை என்ன தான் நடந்து தெரியாமல் எப்படி வந்து தடுப்பூசி நடைமுறை கொண்டு வர்றது நாடுகளும் வந்து இதே மாதிரியான அந்த முடிவுகள் வந்து வெளியிடுறாங்களா இல்லை இந்தியா மட்டும்தான் வெளியிடாமல் வந்து மறைச்சு வச்சுருக்காங்களா இப்போ வந்து அமெரிக்காவில் பிரிட்டன்ல எல்லாம் வந்து முடிவுகளை வெளியிட்ட பிறகு மூன்றாம் கட்ட முடிவுகளை வெளியிட்ட பிறகு தான் அவங்க வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இப்போ வந்து ரஷ்யாவில் மூன்றாம் கட்ட முடிவுகளை வெளியிடாமே அவங்க வந்து முன்கூட்டி அவங்க செஞ்சாங்க ரெண்டாம் கட்ட முடிவுகளுக்கு பிறகு அவங்க செய்தார்கள் ஆனால் மூன்றாம் கட்ட முடிவுகளை வந்து மூன்றாம் கட்ட பரிசோதனை மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக அவங்க பண்ணாங்க கிட்டத்தட்ட 47,000 பேருக்கு மேலே அந்த பரிசோதனை மேற்கொண்டார்கள் சீனாவிலேயே அப்படி தான் செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு வந்து சீனாவுடைய வேக்சினும் ரஷ்யாவுடைய வேக்சினும் மூன்றாம் கட்ட பரிசோதனையில் முடிந்ததுனால உலகம் முழுவதுமே பல நாடுகள் பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா பயன்படுத்துகிறாங்க பைலோரஸ் பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ரஷ்யாவுடைய வேக்சினை பயன்படுத்துகிறாங்க சீனாவுடைய வேக்சினும் பல்வேறு கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து வளைகுடா நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ அவருடைய பாதுகாப்பு அவருடைய ஆற்றல் அவருடைய தடுப்பாற்றல் எல்லாமே வந்து நிறுவனமானவர்களை பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு வந்து முழுமையாக மூன்றாம் கட்ட பரிசோதனையில்
எந்த அளவுக்கு அது தடுப்பாற்றலை உருவாக்குறது எதிர்ப்பாற்றலை உருவாக்குறது நமக்கு தெரியவில்லை. எனவே ஊகத்தின் அடிப்படையில் மருந்து செய்ய மருந்தை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. நம்ம வந்து நவீன அறிவியல் மருத்துவ தடுப்பூசி மட்டும் சொல்லவில்லை. ஏற்கனவே மத்திய அரசு வந்து ஹோமியோபதியுடைய மருந்துகளை வந்து இந்தியாவில் கொரோனா வர்றதுக்கு முன்னாலே, இந்தியாவுக்கு கொரோனா வரல, ஆனால் கொரோனா வர்றதுக்கு முன்னாலே ஹோமியோபதி மருந்துகள் வந்து கொரோனாவை தடுக்கும், கொரோனா குணப்படுத்தும்னு அறிவித்தாங்க. அப்போ இதெல்லாம் தவறான ஒரு போக்கு அது. அப்போ எந்த மருந்துகளாக இருந்தாலும் மருத்துவ முறையாக இருந்தாலும் நிரூபணமானவற்றை தான் மக்கள் மத்தியில் பயன்பாட்டை கொண்டு வரணும் வேண்டிய ஒழிய இது செய்யும், இது வந்து தடுக்கும், இது குணப்படுத்தும் என்று ஊகத்தின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த மருந்தையும் நடைமுறை கொண்டு வர முடியாது, செயல்படுத்த முடியாது, பயன்பாட்டு கொண்டு வர முடியாது, கொண்டு வரக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. சரி சார். சார் இப்போ ரெண்டு நிறுவனங்கள் வந்து தயாரிச்சுட்டு இருக்கு, பாரத் பயோடெக் ஒன்று, சீரம் ஒன்று. இப்போ இவங்க வந்து அந்த ஃபார்முலா வந்து நம்ம வெளிநாடுகள்கிட்ட இருந்து வாங்கி நம்ம இங்கே பண்ணுறோமா, இல்லை நம்மளே வந்து அந்த வேக்சினுக்கான ஃபார்முலா வந்து உருவாக்குறோமா? இப்போ கோவேக்சினை பொறுத்தவரையில் அது வந்து கொல்லப்பட்ட வைரஸுடைய தடுப்பூசி, அது வந்து ஒரு என்னென்னாக்க பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு முறை, அது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு முறை அது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐசிஎம்ஆர், அதே மாதிரி மராட்டிய மாநிலத்தில் புனேயில் இருக்கக்கூடிய தேசிய வைரஸ் ஆராய்ச்சி மையம், அந்த மையத்திலேருந்து அந்த வைரஸை பெற்றிருக்கிறார்கள். அப்போ வந்து ஐசிஎம்ஆர் உதவி செய்திருக்கிறது. இதே மத்திய அரசுடைய இந்த நிறுவனங்கள் இரண்டும் அந்த பாரத் பயோடெக் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துடன் இணைந்து அவர்கள் உதவி செய்து இந்த வேக்சினை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மொத்தமாக ஒரு முழுமையாக ஒரு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடிய, உள்நாட்டிலேயே ஆராய்ச்சி செய்து உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி தான் கோவேக்சின். ஆனால் கோவிஷீல்டு என்பது அப்படி இல்லை. கோவிஷீல்டு வந்து இங்கிலாந்தை சேர்ந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உதவியோடு செய்யப்பட்ட ஒரு தடுப்பூசி. அதற்கான சீடு மதர் சீடுங்கிறது பிரிட்டன்லேருந்து பெறப்பட்டிருக்கு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்தோடு செய்யப்படுகின்ற கூட்டாக செய்யப்படுகிற தடுப்பூசி. அதனால் முழுமையாக இந்திய தயாரிப்பு என்று சொல்ல முடியாது. உள்நாட்டில் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி சொல்ல முடியாது. சரி சார். சார் இப்போ வந்து மற்ற நோய், இப்போ மற்ற நோய்களுக்கும் வந்து தடுப்பூசிகள் வந்திருக்கு, கொரோனாக்கும் தடுப்பூசி வந்து கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த மூன்று கட்ட கிளினிக்கல் ட்ரையல் ஆய்வு அப்படிங்கிறது வந்து எல்லா எந்த விதமான ஒரு வேக்சினுக்கும் அவசியமானதானா? ஆமாம், கண்டிப்பாக எல்லா விதமான மருந்துகளுக்கும் தடுப்பூசி அவசியம். இன்னும் சொல்ல போனால் நாலாம் கட்ட பரிசோதனை இருக்கு. அது என்னன்னாக்க பயன்பாட்டுக்கு வந்த பிறகு தொடர்ந்து அதை கண்காணிப்பாங்க. அவ்வாறு நீண்ட காலத்தை கண்காணிக்கின்ற பொழுது பரவலாக பல்வேறு நாடுகள், பல்வேறு பகுதி மக்கள் இந்த மாதிரி பயன்படுத்தப்படுகின்ற பொழுது ஏதேனும் பக்க விளைவுகள் வருகிறதா, ஏதேனும் தீய விளைவுகள், அதாவது காலம் கடந்து ஏதாச்சும் விளைவுகள் வருகிறதா என்பதெல்லாம் கண்காணித்து அதை வந்து அங்கீகரிப்பது. அதில் எதுவும் பாதிப்பு இருந்தால் அந்த மருந்தில் வந்து தடை செய்வது, இல்லை மருந்துகளை வந்து மார்க்கெட்லேருந்து திரும்ப பெறுவது, பயன்பாட்டிலேருந்து திரும்ப பெறுவதுங்கிற நடைமுறைலாம் இருக்குது. அப்போ வந்து நான்கு கட்ட பரிசோதனைங்கிறது உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய விஷயம்தான். ஆனால் குறைந்தபட்சம் மூன்று கட்ட பரிசோதனைகள் பிறகு அந்த முடிவுகள் வந்து சாதகமாக இருந்தால்தான் நாம் வந்து அந்த மருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுவான கருத்து. இந்த பரிசோதனைகள் வந்து மக்களுக்கே வந்து அந்த தயாரிக்கப்பட்ட அந்த வேக்சின் மருந்துகள் வந்து செலுத்துவாங்க, அதுதான் வந்து இந்த பரிசோதனை எல்லாமே? ஆமாம் ஆமாம், ப்ரீ கிளினிக்கல்னு இருக்குது, அப்புறம் கிளினிக்கல்னு இருக்குது. இப்போ வந்து ப்ரீ கிளினிக்கில் லேப் வந்து ஒரு லேப், இன்றைக்கி வந்து மருந்துகள்லாம் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் உதவியோடு பல வித ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ அதை வந்து லேபரட்டரி லெவலில் நம்ம சொல்லலாம். அப்புறம் லேபரட்டரி லெவலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க விலங்குகள்கிட்ட வந்து பரிசோதனை செய்வாங்க. விலங்குகள்கிட்ட பரிசோதனை செய்த பிறகு முதல் கட்டம் ரெண்டாவது கட்டத்திலாம் மனிதர்கிட்ட பரிசோதனை செய்வாங்க. மூன்றாவது அதுக்கப்புறம் எல்லாமே மனிதர்கிட்ட பரிசோதனை பண்ணுறது தான். அப்போ வந்து ஒரு லேபில் இது வந்து ஊகத்தின் அடிப்படையில் இது பயன்படலாம், இந்த மருந்து வந்து இந்த நோயை தடுக்கும், இல்லை இந்த மருந்து இந்த நோயை குணப்படுத்தும், இல்லை தடுப்பூசி இந்த மாதிரி இது செயல்படும் என்பதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு முதல் கட்டத்தில் பாதுகாப்புக்காக விலங்குகள் செலுத்தி பாதுகாப்பு தன்மையும் அதோடைய அது எவ்வாறு செயல்படுது என்பதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் முதல் கட்டமாக மனிதர்கிட்ட பரிசோதனை பண்ணுறப்ப முக்கியமாக அதோடைய பாதுகாப்பு தன்மையையும் அது வந்து நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குறதா, இம்யூனோஜெனிசிட்டி இருக்கா என்பதையும் அவர் பார்ப்பார்கள். ரெண்டாம் கட்டத்திலே பாதுகாப்பு தான் மிக முக்கியமாக பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு அதில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து அதில் ஆர்வலர்களை பயன்படுத்துவாங்க. அதிக எண்ணிக்கையிலான பல்வேறு ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் அதில் பயன்படுத்துவாங்க. அப்போ இதுதான் அதில் உள்ள வித்தியாசம். ரெண்டாம் கட்ட பரிசோதனையில் ரெண்டு இது இருக்குது. ரெண்டாம் கட்ட பரிசோதனையிலே ரெண்டாவது இதில் என்ன செய்வாங்கனாக்க எவ்வளோ டோஸ் செலுத்துறங்கிறதெல்லாம் அவங்க வந்து அதில் பார்ப்பாங்க. மூன்றாவது கட்டத்தில் தான் முழுமையாக அதனுடைய எஃபிகேசி, அதோடைய திறனை வந்து ஆராய்ச்சி செய்து நம்ம கண்டுபிடிப்போம். சார் இப்போ இதில் வந்து மற்ற நாடுகளைப் போலவே, மற்ற நாடுகள் குறிப்பாக சீனாவுக்கு முதல் அந்த கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லா நாடுகளையும் பரவுச்சுன்னு பார்க்குறோம். சீனா வந்து இந்த வேக்சினை தயாரிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் என்ன, இந்தியாவை வந்து தீவிரமானதுக்கு அப்புறம் இந்தியா எடுத்துக்கொண்ட காலம் என்ன, இந்த டிஃப்ரென்ஷியேட்டை சொல்ல முடியுமா? இப்போ சீனாவில் வந்து இந்த நோய் தொற்று வந்த பிறகு அவங்க வந்து குறுகிய காலத்திலேயே அவங்க வந்து
அவங்களே கில்டு வைரஸ் வேக்சின் தான் உருவாக்கினாங்க, கொல்லப்பட்ட வைரஸ் வேக்சினை தான் முத முதல்ல உருவாக்கினாங்க. அது ஒரு குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்குள்ளே உருவாக்கிட்டாங்க. 2 வாரத்தில் உருவாக்கின பிறகு அந்த தடுப்பூசி தயாரிப்புக்கான ஒரு குழு இருந்தது, ஒரு 7 பேரை கொண்ட குழு. அந்த 7 பேரை கொண்ட குழுவில் அந்த 7 பேருமே போட்டுட்டாங்க. அதில் வந்து அவங்க வந்து ஒரு பெண்மணி, அவங்க தான் தலைமை தாங்கினாங்க. அவர்களே அந்த வேக்சினை போட்டுட்டாங்க. அப்போ அதே பிறகு அது 3ஆம் கட்ட பரிசோதனை முடிந்த பிறகு அவங்க நாட்டில் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் பல்வேறு நிறுவனங்கள்கிட்ட 4 வேக்சின் மேலே இப்போ சீனாவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட வேக்சின்லாம் இருக்குது. அப்போ வந்து நாடு முழுவதும் அவங்க பயன்படுத்த துவங்கிட்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறுகிய காலத்தில் பயன்படுத்தி, நம்மளுமே வந்து ரொம்ப நீண்ட காலம் எடுத்துகிட்டோம்னு சொல்ல முடியாது. நம்ம நாட்டில் பரவிய பிறகு நம்மளும் வந்து ஒரு ஆகஸ்ட் மாத வாக்கில் நம்ம வந்து 2ஆம் கட்ட பரிசோதனைக்கு வந்துட்டோம். அதனால் நம்மளும் ஒரு நீண்ட நெடிய காலத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. உலக நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறுகிய காலத்தில் தான் இந்த தடுப்பூசியை கண்டுபிடித்திருக்காங்க. அது மகத்தான சாதனை தான் சொல்லும். இதில் போய் நாடுகளை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மனித குலம் மிகப்பெரிய சாதனையை வந்து தடுப்பூசி செய்திருக்கிறது. அதுவே இந்த கொரோனாவை எதிர்த்து போராடுவதில் மனித குலம் வந்து என்றைக்கு இல்லாத அளவிற்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டுருக்காங்க. ஒருங்கிணைப்பு போதாது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் கூட கூடுதலாக ஒருங்கிணைப்பு இருந்திருக்கலாம். நாடுகளுக்கு இடையே உள்ள பல்வேறு போட்டி அரசியல் நிலைமைகள், அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல், அதேமாதிரி சர்வதேச அளவில் வர்த்தக நிலைமைகள், சர்வதேச அளவில் இன்றைக்கு வந்து நாடுகள் தத்துவ சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாக பிரிந்திருப்பது போன்ற பல்வேறு காரணங்களில் ஒத்துழைப்பு போதிய அளவுக்கு இல்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் கடந்த காலங்களில் ஒப்பிடுகின்ற பொழுது மனித குலம் வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டுருக்கு. அப்போ தடுப்பூசி கண்டுபிடிப்பிலும் ஓரளவு ஆக்கப்பூர்வமாக எல்லா நாடுகளும் செயல்பட்டுருக்கு. விஞ்ஞானிகள் வந்து ஒரு அரிய சாதனை செய்திருக்கிறார்கள். இது ஒரு மகத்தான வரலாற்று சாதனை, மனித குல சாதனை தான் சொல்ல வேண்டும். சார், இந்த வேக்சின் உருவாக்குறதுல வந்து குறிப்பாக புரோட்டோகால்கள் வந்து பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அதற்கான முழு ஒரு தகுதி ஆனதுக்கப்புறம் தான் அது மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இன்னொன்று. இப்போ இந்த 2 விஷயங்களுமே வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு? இதில் தான் பிரச்சனை வருது. என்னன்னாக்க இன்றைக்கு வந்து மருந்து உற்பத்தியில் நாடுகள் ஈடுபடு, நாட்டு அரசாங்கங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், மிக முக்கியமாக பொதுத்துறை நிறுவனங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அதில் வந்து இந்த முறைகேடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. அதே மாதிரி போலித்தனமான அறிவிக்கிறது, அதில் ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கூச்சல் குழப்பங்களை உருவாக்குறது, அதுபோல் லாப நோக்கோடு செய்வது தான் குறைவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி நிறுவனத்தை உற்பத்தி செய்கிறப்போ பல்வேறு நேரங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய விவரங்களே சரியானதானா உண்மையானதானா என்பதை வந்து நமக்கு வந்து அறிய முடியவில்லை. அதே போலவே அதை நம்புறதுக்கும் பல்வேறு கஷ்டங்கள் இருக்குது. அதில் வெளிப்படைத்தன்மை இருக்க மாட்டேங்குது. அது வந்து நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கும் பொருந்தும். அதே போலவே அரசுகளும் பார்த்தீங்கன்னாக்க தங்களுடைய வெற்றியை இதன் மூலமாக உறுதி செய்வதற்காக அரசியல் நோக்கத்தோடு சில தேர்தலை மையமாக வைத்து அவங்க வந்து அவசரப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க தனிப்பட்ட முறையில் மோடி அவருடைய சாதனைன்னு இங்கே வந்து இந்தியாவில் கொண்டு வர்றதுக்காக மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண்பிப்பதற்காக மத்திய அரசு அவசரப்படுகிறது. இதெல்லாம் வந்து புரோட்டோகாலம் மீறியது. இப்போ மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதன் ஒரு அடுத்த கட்டமாக இல்லை அதன் ஒரு பகுதியாக இது வந்து வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியும். அது வந்து சாதனைங்கிறத நம்ம கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறீங்களா? நிச்சயமாக அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த உள்நாட்டிலே தயாரிப்பு, மேக் இன் இந்தியா, மருந்து உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் இருக்குது, ஆராய்ச்சியில் முன்னணியில் இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கும் மோடி அரசாங்கம் துளி கூட சம்மந்தமே கிடையாது. அதை அவங்க கொண்டாடவே முடியாது. அதற்கான உரிமையை அவங்க கோரவே முடியாது. ஏன்னு சொன்னால் இவங்க வந்து எந்த விதமான பங்களிப்புமே செலுத்தலை. எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு குறைத்த அரசு தான் மோடி அரசாங்கம். மருத்துவ ஆராய்ச்சிக்கான நிதியை வந்து இந்த அரசு வந்த பிறகு குறைத்து விட்டார்கள். உத்தரப்பிரதேச அரசாங்கம் 28% குறைத்து விட்டார்கள். அப்போ வந்து ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமாக செய்யாத இவங்க வந்து அந்த உரிமையை கோர முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு அடுத்து அதிகமான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க நாடாக இந்தியா இருக்குது. அதுக்கு வந்து அடித்தளம் போடுறது யாருன்னா ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மையார் தான். அப்போ இந்தியாவில் வந்து மருந்து உற்பத்தியில் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கியிருந்தோம். பல்வேறு ஏகாதிபத்தியங்கள் வந்து இங்கே மருந்தில் ஏகபோக நிறுவனங்களும் ஏகாதிபத்தியங்களும் அவங்களுடைய மருந்து தான் இங்கே திணிச்சாங்க. குறிப்பாக வந்து பிரிட்டன்லேருந்து அதிகமாக இந்த மருந்தில் வந்து நம்ம நாட்டில் இறக்குமதி பண்ணோம். அவங்க சொல்லக்கூடிய விலையில் தான், நிர்ணயிக்கக்கூடிய விலையில் தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து மருந்து உற்பத்தியில் தற்சார்பு பெறவில்லை. அதே போலவே மற்ற நாடுகளை, வளர்ந்த நாடுகளை நம்ம வந்து சார்ந்திருந்தோம். அப்போ கொள்ளையடிக்கப்பட்டோம். அப்போ தான் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாலும் இந்தியாவில் வந்து மருந்து உற்பத்தியை ஊக்கப்படுத்தணும், உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணணும், சுயச்சார்பு தற்சார்பு இருக்கணுங்கிறதுக்காக ஐடிபிஎல் என்ற நிறுவனத்தை உருவாக்குற முயற்சி பண்ணார். அப்போ அந்த ஐடிபிஎல் என்ற நிறுவனத்தை உருவாக்குவதற்கு வந்து அமெரிக்காவோ வந்து வளர்ந்த நாடுகளோ எந்த விதமான உதவியும் செய்யலை. அப்போ சோவியத் யூனியன் தான் உதவி செய்தது. அப்போ அந்த உதவியின் அடிப்படையில் தான் ஐடிபிஎல் உருவாக்கப்பட்டது. அதுதான் ஃபவுண்டேஷன்.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக நம்ம வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக இந்தியாவில் வந்து அத்தியாவசிய மருந்துகள் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து அடிகோலியவர் நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதே பிறகு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையார் தான். இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமராக இருக்கின்ற பொழுது 1970 காலனி ஆதிக்க காலகட்டத்தில் இருந்த அந்த பேட்டன் ஆக்டில் திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு முற்போக்கான பேட்டன் ஆக்டை கொண்டு வந்தார், காப்புரிமை சட்டத்தை. அந்த காப்புரிமை சட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னாக்க, மிக முக்கியமாக அந்த பேட்டன் ரைட்டு காப்புரிமைக்கான கால அவகாசத்தை வந்து 15 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகளில் குறைத்தாங்க. அதே போலவே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக நம்ம வந்து மருந்துகளை உற்பத்தி பண்ணலாங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு மருந்துக்கும் அந்த மருந்து பொருளுக்கு வந்து காப்புரிமை கிடையாது, அது செய்யப்படுகின்ற முறைக்கு தான், ப்ராசஸுக்கு தான் காப்புரிமை என்ற திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி மிக முக்கியமான 3-4 அம்சங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ உள்நாட்டில் வந்து மருந்து உற்பத்தி ஊக்கப்படுத்தப்பட்டது. அப்போ வந்து 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் பேட்டன்ஸுங்கிறதுனால 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு அதை வந்து எந்த நிறுவனங்களும் உற்பத்தி செய்ய முடியும். அதே போல் அவசர காலத்தில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக ஜெனரிக் மூலமாக நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியும். இதெல்லாம் வந்து இந்திரா காந்தி கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து பண்ணப்பட்ட விஷயம். சோ அது அதெல்லாம் செய்தது ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தியும். அது வந்து இன்னுமே அந்த கோவிட் வேக்சினுக்கும் வந்து இது இதெல்லாம் வந்து பயன்படுத்த, அதுக்கான அடித்தளம் போட்டவங்களே அவங்க தானே. அப்ப இவர் என்ன பண்ணாரு, இருக்கிறதுல வந்து சிதைச்சிட்டு இருந்தாங்க. இவர் பிரதமர் மோடி வந்து பிரதமர் ஆன உடனே அமெரிக்காவுக்கு பயணம் போனாரு. அமெரிக்காவுக்கு பயணம் போறதுக்கு முன்னாலே அந்த நாட்டில் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனம் வந்து செய்த அழுத்தம்னாக்க, நீங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டில் மாற்றத்தை செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ அது சரியான ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு தான் அமெரிக்காவுக்கே போனார். அப்போ அது மோசமான திருத்தம் அது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மருந்து உற்பத்தி துறையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து அனுமதிப்பதற்கான இதை வந்து முயற்சியை தீவிரமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் நேரடி அந்நிய முதலீட்டை வந்து 100 விழுக்காடு மருத்துவ உபகரணங்களை வந்து இந்த அரசு அனுமதிச்சிருக்கு. ஆட்சிக்கு வந்த உடனே அவசர சட்டத்தின் மூலமாகவே பிரதமர் செய்தார், மோடி செய்தார். எதுக்கு அவசர சட்டத்தின் மூலமாக செய்யணும், மருந்து அதாவது மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய துறைகளில் நிறுவனங்களில் 100 விழுக்காடு அந்நிய முதலீட்டுக்கு அவசர சட்டம் மூலமாக அனுமதி கொடுத்தவர் தான் நம்முடைய பிரதமர். எனவே பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து எல்லாத்தையும் பொதுத்துறை நிறுவனங்களை ஒரு கொண்டு வந்தார். அவர் அதை ஐடிபியில் உருவாக்குறப்ப ஜவஹர்லால் நேரு பேசிய ஸ்பீச் வந்து இன்றைக்கும் இணையதளங்களில் கிடைக்கும், நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து. அதில் என்ன சொல்கிறாருன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் நம்ம கொள்ளையடிக்கின்றன, நம்ம ஏமாற்றுகின்றன. எனவே பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக தான் மருந்தை உற்பத்தி பண்ணும் இந்தியாவில், அதுக்காக ஐடிபியில் தூங்குறோம்னு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் கேட்குறேன்னாக்க மோடி அவர்கள் மேக் இன் இண்டியான்னு சொல்கிறாங்கல்ல, மேக் இன் இண்டியா இந்தியாவில் உள்ள பெரிய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணுங்கிறது அர்த்தமே ஒழிய, அவருடைய மொழியில் உள்நாட்டில் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக உற்பத்தி பண்ணுறதை பற்றி அவர் வாயை திறக்கலை. இந்தியாவில் இனிமேல் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக தான் தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படும், தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கின்றன, பன்னாட்டு நிறுவனம் கொள்ளையடிக்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். மோடி அவர்களை இருக்கா, துணிச்சல் இருக்கா, அவரு விஷயங்கள்லாம் சொல்றீங்க கரெக்ட் தான். பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அரசு வந்து ஒரு சிறப்பான ஒரு நடைமுறை எடுத்துட்டு கொண்டு போய் அதை வந்து ஒரு தடுப்பூசியா கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? தடுப்பூசி கொண்டு வர்றதுல மாற்றுக்கிறதே இல்லை, அது நம்ம வந்து பாராட்டணும். இதுல வந்து நான் என்ன கேட்கிறேன், ஐசிஎம்ஆர் தானே உதவி பண்ணுச்சு, புனேல உள்ள இருக்கக்கூடிய அந்த மருத்துவ வைரஸ் ஆராய்ச்சி மையம் தானே அந்த சீடுலாம் கொடுக்குறாங்க, வைரஸ் கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டு நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்கள் தானே, அரசுடைய நிறுவனம் மத்திய அரசுடைய நிறுவனங்கள் தானே. அவ்வாறு மத்திய அரசு ரெண்டு நிறுவனங்கள் உதவி செய்கின்ற பொழுது ஏன் வந்து செங்கல்பட்டுல பக்கத்தில் இருக்கக்கூடிய வேக்சின் பார்க்கில் நீங்கள் ஏன் உற்பத்தி பண்ணல? இந்தியா முழுவதும் எய்ம்ஸ் கிட்டத்தட்ட 7 எய்ம்ஸ் மேலே இருக்குது, மாநில அரசுடைய மருத்துவமனைலாம் இருக்குது, அங்கேயெல்லாம் ஏன் நீங்கள் வந்து இந்த தடுப்பூசியை உற்பத்தி செய்து அதன் மூலமாக ஏன் நீங்கள் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணல? ஏன் தனியார் நிறுவனத்தில் கொடுத்து அவங்கள உற்பத்தி செய்ய சொல்லி அவங்க மூலமாக தனியார் மருத்துவமனையில் ஏன் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் சொல்ற எய்ம்ஸ் அரசு மருத்துவமனைகளும் அதுக்கான வசதிகள்லாம் இருக்கா முன்னாடியே? எல்லாமே இருக்குங்க. ஏங்க நீங்கள் மத்திய அரசுடைய மருத்துவமனைகள் மத்திய அரசு நிறுவனங்கள் மூலம் உற்பத்தி பண்ணி மத்திய அரசுடைய நிறுவனங்கள் ஆராய்ச்சி உதவி பண்ணுது, ஏன் அதை மத்திய அரசுடைய நிறுவனங்கள் மூலமாக பொதுத்துறை நிறுவனங்களும் உற்பத்தி பண்ணல, ஏன் அவங்க மூலமாக கிளினிக்கல் ட்ரையல் பண்ணல? அப்போ அந்த மாதிரி செஞ்சால் மக்களுக்கு சந்தேகம் வராதுல்ல. ஏங்க செங்கல்பட்டில் வந்து இப்போ அமைச்சர் ஹர்ஷவர்தன் போய் பார்த்தாரு 2 நாளைக்கு முன்னால், இந்த இது வந்து சிந்தனை ஏன் உங்கள்கிட்ட இல்லை, முன்னாலே செய்திருக்கலாம்ல? அப்போ அது வந்து உருவாக்கப்பட்டது எப்போ, யூபிஏ ஆட்சி காலத்தில், யூபிஏ 1வது ஆட்சி காலத்தில் அது உருவாக்கப்பட்டுச்சு பார்க் கொண்டு வரோம்னு. அப்போ வந்து வேக்சின் பார்க்குக்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சது, யூபிஏ 1 ஆட்சி காலத்தில் செய்தாருங்க. இப்போ வந்து போட்டியில் நீங்கள் செஞ்சுருக்கணும், மோடி அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும், நாங்கள் உள்நாட்டில் உற்பத்தி பண்ண போகிறோம், எங்களுடைய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக உற்பத்தி செய்ய போகுது என்று சொல்லி யூபிஏ 1 விட நாங்கள் கூடுதலாக செய்யணும்னு போட்டி போட்டு
அந்த திட்டத்தை வளர்த்துருந்தால் பாராட்டலாம். ஆனா இன்னைக்கு அதை முடக்கி போட்டீங்கல்ல. பொதுத்துறை நிறுவனங்களை விட தனியார்கிட்ட வந்து இந்த விலை இல்ல வந்து அதுக்கான செலவுகள் வந்து குறையுதா இல்ல அதிகமாதா சார்? நிச்சயமா அதிகமாகும். அவங்க நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்துல நீங்க வாங்க போறீங்க. அப்ப பொதுத்துறை நீங்க வந்து அவங்கள்ட்ட வாங்கி மக்கள் இலவசமா கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. பொதுத்துறை நிறுவனத்து மூலமா உற்பத்தி பண்ணா அது உங்க செலவா தானே போகுது எல்லாமே. அப்ப அது இன்னும் குறைச்சல சொல்ல முடியல. தனியாருங்கிறப்ப எந்த தனியாரும் லாபம் 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 தான் செல்வாங்க செயல்படுவாங்க. முதலாளிகளை வந்து லாபம் இல்லாமல் எந்த முதலாளியும் எந்த தொழிலையும் தூங்க மாட்டார், எந்த பண்டத்தையும் உற்பத்தி செய்ய மாட்டார். முதலாளித்துவத்துடைய அடிப்படையான விதி அதுதான், லாபம் லாபம் லாபங்கிறது. அப்போ லாபம் இல்லாமல் எந்த பொருளையும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு தடுப்பூசி ஒருத்தர் கண்டு தனியார் நிறுவனம் கண்டுபிடிக்கிது, ஆராய்ச்சி பண்ணுது, அதுக்காக கோடிக்கணக்கான டாலர் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் என்ன நோக்கத்தில் பண்ணுறாங்க? சேவை மனப்பான்மை பண்ணுறாங்க, அவங்க லாப நோக்கோடு தான் பண்ணுறாங்க. அபாரிக்கின்ற பொழுது பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக செய்தால் அது வந்து லாபம் குறையுமா இல்லையா? அதாவது தனியார் அபாரிக்கக்கூடிய அந்த லாபத்தை வந்து அரசு மேலும் நிறுவனங்களை உற்பத்தி செய்ய உருவாக்க பயன்படுத்தலாம். அதே போல அதில் ஏராளமானவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கலாம், அவர்களை நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்கலாம், அவங்க குடும்பம் வாழும். எவ்வளோ இருக்கு இல்லையா அதில்? அதில் வரக்கூடிய லாபம் வந்து மக்கள் நலப்பணிகளுக்கு அரசாங்கம் பயன்படுத்தலாம் இல்லையா? அப்போ பொதுத்துறை நிறுவனங்களை முடக்கி விட்டு தனியார் மூலமாக உற்பத்தி செய்யறது எப்படி ஏற்க முடியும்? அப்போ இதுதான் நீங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்கிற திட்டமாவது லட்சணமாவது நான் கேட்க விரும்புகிறேன். சார், இந்த தடுப்பூசி விஷயத்தில் இன்னொரு கேள்வியும் எழுது. ஏன்னா இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் அப்புறம் இங்கிலாந்து இந்த இரண்டு நாடுகளுமே வந்து அங்கே கமலா ஹாரிஸ் வந்து தடுப்பூசி போட்ட அந்த இதையும் பார்த்தோம், ஜோ பைடன் போட்டுக்கொண்டதையும் பார்த்தோம், இங்கிலாந்தில் மகாராணி போட்டுக்கொண்டது இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து தலைவர்கள் வந்து ஏன் முதல் கட்டமாக வந்து தடுப்பூசியை போட்டுக்கணும், அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்தோம்? வந்து தலைவர்கள் வந்து தடுப்பூசியை பயன்படுத்தின பொழுது மக்கள் ஒரு நம்பிக்கை வரும், அந்த நம்பிக்கை உண்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து தடுப்பூசிக்கு எதிரான கடுமையான பிரச்சாரம் உலகம் முழுவதும் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. தடுப்பூசியே வேண்டாம் என்று சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட சூழலில் தடுப்பூசி அவசியம். அறிவியல் தொழில்நுட்ப அடிப்படையில் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தடுப்பூசி இந்த மாதிரி நோய்களை தடுக்க அவசியம். அப்போ தலைவர்கள் வந்து தடுப்பூசியை தாங்களே போட்டுக்கொண்டு நம்பிக்கை உருவாக்கணும். ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டினுடைய மகள் ரெண்டு மகள் அவருக்கு, ஒரு மகளுக்கே போட்டாங்க. பிரேசில் அதிபர் போட்டுக்கொண்டார், இஸ்ரேல் பிரதமர் போட்டுக்கொண்டார், இந்த மாதிரி பல நாடுகள் போட்டிருக்காங்க. அதில் தலைவர்கள் போட்டுக்கொள்வது நல்லது. அதே மாதிரி பிரதமர் போட்டுக்கொள்வாங்கன்னு நம்புகிறேன். நம்முடைய தமிழக முதலமைச்சர் மதுரையில் தூக்கி வைக்கிறப்ப அவரே போட்டுக்கொள்ள நம்புகிறேன், நிச்சயமாக அவர் போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு அவர் முடிவு கட்ட முடியும். எனவே அதை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சரி சார். அந்த தடுப்பூசி குறித்தான பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிச்சிங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இது 10/11 மரச்சுக்கு எண்ணெய் இல்லங்க, வள்ளுவன் மரச்சுக்கு எண்ணெய். ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க, இதன் தரத்தை நீங்களே உணர்வீங்க. வாங்குவதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.